தமிழிசை அண்ணாமலை இடையேயான கருத்து முரண்பாடு பேட்டிகளில் வெளிப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இருவரும் சந்தித்து பேசிக் கொண்டதால் மோதல் முடிவுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் அதிமுகவுடன் கூட்டணி அமையலாம் என தமிழிசையும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என அண்ணாமலையும் கூறியதால் இருவருக்கும் இடையேயான முரண்பாடு வெளிப்பட்டது. மேலும் பாஜகவில் தற்போது குற்றப்பின்னணி உள்ளவர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தான் தலைவராக இருந்தபோது சமூக விரோதிகளை சேர்க்கவில்லை எனவும் தமிழிசை கூறியது மோதலை மேலும் அதிகப்படுத்தியது. இதனிடையே ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவின் போது தமிழிசையை அழைத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கண்டித்தது போன்ற வீடியோ வெளியானது. ஆனால் அமித்ஷா கண்டிக்கவில்லை, தேர்தல் தொடர்பான அறிவுரை தான் கூறினார் என தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழிசை விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜனின் இல்லத்திற்கு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவருக்கு இனிப்பு வழங்கிய படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். மேலும் மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் திறம்பட செயல்பட்டவர் எனவும் அவரை சந்தித்தது மகிழ்ச்சி எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நிச்சயம் தாமரை மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக தமிழிசை கடினமாக உழைத்ததாகவும் அவரின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளிக்கும் எனவும் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இதேபோல அன்பு தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது வாய்ஸ் ஃபார் ஆல் புத்தகத்தை அண்ணாமலைக்கு தமிழிசை வழங்கினார். அமித்ஷா தமிழிசை இடையே மேடையில் நடந்த இந்த உரையாடல் அன்பு பரிமாற்றம் என்று கூறி புதிய விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. மத்திய இணையமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக எல்முருகன் சென்னை வந்தார். அப்போது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 6 அடி உயரம் கொண்ட ருத்ராட்ச மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து பாஜக அலுவலகத்திற்கு வந்து மேடையில் பேசிய எல்முருகன் ஒரு நாளைக்கு பிரதமர் 2 மணி நேரம் மட்டுமே உறங்குவதாகவும் அந்த அளவிற்கு தேசத்திற்காக உழைப்பதாகவும் கூறினார். கிட்டத்தட்ட அவர் தூங்குறதே 2 மணி நேரம் 3 மணி நேரம். அப்படி அவருடைய இந்த தேசத்திற்காக மட்டுமே நம்முடைய பிரதமர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை அமித்ஷாவும் தமிழிசையும் பாசமாகத்தான் பேசியதாக கூறினார். அது பாசம், அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான். எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க. அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானே தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க. அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு. அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷாஜிட்டு அன்போடு அரவணைப்போடு தான் பேசுறாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது எனவும் அண்ணாமலை கூறினார்.